பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். நான் புடிச்ச முயலுக்கு மூணு கால்னு பேசிக்கிட்டு இருக்கேன், கொஞ்சம் யோசிச்சு பேசுங்க. ஏய் என்ன என்னமோ அந்த வெடல பைய பேச்சு கேட்டு ஆளாளுக்கு என்னமோ சவுண்ட் விட்டுட்டு இருக்கிய. ஏய் என்னடா பண்ண என் மவன், உன் தங்கச்சிய கட்டி பிடிச்சானா இல்ல முத்தம் கொடுத்தானா? ஏய் இன்னொரு தடவை என் பொண்ணு கிட்ட போன வெட்டி கூறு கூறா போட்டுவேனா? ஈஸ்வரி என்னடி பண்ணிட்டு இருக்க? என்னடி பண்ற? நியாயமா இந்த அறைய நீங்க விட்டுருக்கணும். நீங்க நடு வீட்டுல குட்டியா உட்கார வச்சா என்ன வேணா பேசுவாளா? அவ்வளவு அநாகரிகமா பேசிட்டு இருக்காது. அவளைய விட்டுபிட்டு இவங்க மேல வந்து பாயிருங்க. நானும் அடி இவங்களை உட்கார வச்சிருக்கேன். இதா இவ புருஷன்தா பொண்ண குடுக்கறேன்னு சொல்லி இந்த வீட்டுல உட்கார வச்சிருக்க இவகள. அத்த அதெல்லாம் நடக்காது, நான் என்னைக்கோ உங்க மகன் கிட்ட சொல்லியாச்சு. இப்ப நான் உங்ககிட்டயே சொல்றேன், என் பொண்ணு படிக்க போறா, அவ வாழ்க்கைய அவளுக்கு பிடிச்ச மாதிரி அமைச்சுக்க போறா. இதுல யாரும் குறுக்க வரக்கூடாது, நான் சொல்லிட்டேன். அப்ப நானும் எங்க அம்மா என்ன சொம்பைங்களா? எங்களை என்ன கேன நினைச்சிட்டு இருக்கீங்களா? நீங்க தரலன்னா என்ன பேசுமா? நீங்க எப்ப பொண்ணு தருவீங்க? நான் என் மவனும் நாக்க தொங்கப்பட்டு உட்கார்ந்துருப்போமா? டேய் போங்கடா, என் மவன் உங்க வீட்டு பொண்ண கட்டுறடா. ஆமா தூக்கிட்டு போய் தாலி கட்டுவேன். எரும மாடுக்கு வந்து என்ன பாப்பா பேசாம இருங்க, அம்பிட்டுதான் சொல்லிவிட்டேன், வாங்கடா. ஏய் அவளதான் உனக்கு மரியாதை, இதுக்கு மேல கை வச்சன அவளதான். வீட்டுக்குள்ள வரட்டும் பாத்துப்போம். ஏம்மா எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு நிக்கலையேம்மா? சாமியே கன்ஃபியூஸ் பண்றாங்க. ஏமா சும்மா விட கூடாதுமா இவங்கள? நான் அந்தாலு போட போட்டு உண்டே நினைக்கிறேன். இவங்கள இரு, இங்க போற. அவன்கிட்ட போய் சொன்னா என்ன மாதிரி ஆளா? போன பட என்னடா சொல்லுவான்? ஏதோ ஒரு சப்ப காரணத்தை சொல்லி சிரிச்சு பேசி திருப்பி வீட்டுல கொண்டு உட்கார வச்சிருவான். போதும்டா, அதுக்குன்னு ஒரே ஐடியா போய் சொல்றியா? அத மட்டும் நான் செய்யவே மாட்டேன்டா. தரே அந்த ஆளு ஒண்ணு நல்லவன் கிடையாது. நம்மள அவங்க வச்சிருக்கிறதுக்கு காரணமே நம்மள வெளில விட்டா 7.5 இழுத்துட்டு வந்துருவோம் தான். இந்த வீட்டுல இருந்துகிட்டே அவனை குடையணும்டா, சிரிச்சுக்கிட்டே கால வாரி விடணும். நம்மள இப்படி அடிச்சு அவமானப்படுத்தி வெள்ள கொழந்து நிறுத்தினா நம்ம ரோசப்பட்டு போயிருவோம் நினைச்சிருப்பாளுக. அதான் செய்யக்கூடாது. கூடவே இருந்து சிரிச்சு பேசி மயக்கி மொத்த குடும்பத்துக்கும் குளி பறிக்கணும்டா.
மொத்த பேரையும் உள்ள தூக்கி போட்டு நமக்கு என்ன தேவையோ அதை எடுத்துட்டு போயிட்டே இருக்கணும். நம்மளுக்கு வேண்டியது இந்த வீட்டில இருந்து அந்த பொண்ணும் சொத்தும் தான். இந்த பாரு, அது வரைக்கும் உனக்கு ரோச மண்ணெல்லாம் வரவே கூடாது. நிதானமாரு பாத்துப்போம். இதுங்களோட போராடுறதுக்கு நமக்கு நிறைய தெம்பு வேணும். வா போய் சாப்பிட்டு வரலாம். எம்மா வா, வாடா வண்டி எடு.